இஸ்லாமியர்களின் தியாகத் திருநாளான பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் ஆளுநர், முதலமைச்சர் உட்பட பல்வேறு அரசியல் தலைவர்கள் இஸ்லாமிய பெருமக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். அனைத்து இஸ்லாமிய மக்களுக்கு ஈகை திருநாளான பக்ரீத் பண்டிகை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக தமிழக ஆளுநர் ரவி தெரிவித்துள்ளார். மேலும் பக்ரீத் பண்டிகை அனைத்து மக்களுக்கும் அன்பு, ஆரோக்கியம், செழிப்பு உள்ளிட்டவற்றை வழங்கும் எனவும் வாழ்த்தியுள்ளார். இதேபோல் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் வலியுறுத்தி அன்பு நெறி காட்டிய நபிகள் நாயகத்தின் வழி நடக்கும் இஸ்லாமிய பெருமக்களுக்கு பக்ரீத் வாழ்த்துக்கள் என தெரிவித்துள்ளார். இறை நினைவோடும் தியாக சிந்தனையோடும் பக்ரீத் திருநாளை கொண்டாடும் இஸ்லாமியர்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். தியாக திருநாளாம் பக்ரீத் திருநாளில் சாதி மதபேதமின்றி அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட உறுதி பூணுவோம் என கூறியுள்ள முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இஸ்லாமியர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இறை பற்றையும் பகிர்ந்துண்ணும் பழக்கத்தையும் தியாகத்தின் உன்னதத்தையும் கற்பிக்கும் நாள் பக்ரீத் என கூறியுள்ள பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் பாரிவேந்தர், உலகெங்கும் உள்ள இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் என அனைவருக்கும் மனமார்ந்த ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்கள் என கூறியுள்ளார். இதேபோல் தேமுதிக தலைவர் விஜயகாந்த், தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் உள்ளிட்ட தலைவர்களும் இஸ்லாமிய மக்களுக்கு பக்ரீத் வாழ்த்துக்களை பகிர்ந்துள்ளனா்.